இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வங்கதேச பயணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று நடந்த போராட்டங்களில் ஏற்பட்ட வன்முறையால் குறைந்தது 5 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறை மற்றும் உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வங்கதேச விடுதலை போரின் 50வது ஆண்டு விழா மற்றும் வங்கதேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் அந்த நாட்டின் முதல் அதிபர் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் 100வது விழாவில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த வெள்ளிக்கிழமை வங்கதேசத்திற்கு வருகை புரிந்தார். அவரது வருகையை வங்கதேசத்தில் உள்ள இஸ்லாமிய மற்றும் இடதுசாரி அமைப்புகள் கடந்த சில நாட்களாகவே எதிர்த்து வருகின்றன என்று பிபிசி வங்காள மொழி சேவை தெரிவிக்கிறது. இந்நிலையில் நரேந்திர மோடி வருகைக்கு எதிராக தலைநகர் டாக்கா, சிட்டகாங், பிரமன் பாரியா உள்ளிட்ட இடங்களில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. கூட்டத்தை கலைக்க காவல்துறையினர் ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தினர். சிட்டகாங்கில் நடந்த மோதலில் காயமடைந்த 4 போராட்டக்காரர்கள் மருத்துவமனையில் உயிரிழந்ததாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பிரமன் பாரியா என்னும் ஊரில் 5வதாக மற்றொரு போராட்டக்காரர் உயிரிழந்துள்ளார். இந்தியாவில் இஸ்லாமியர்கள் பாரபட்சமாக நடத்தப்படும் விதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹிஃபாசத் இ இஸ்லாம் என்ற அமைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு மோடி வருகைக்கு எதிராக பேரணிகளும் போராட்டங்களும் நடைபெற்றன. அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் ஏற்பட்ட மோதலில்தான் 5 பேர் பலியாகியுள்ளனர். ஹிஃபாசத் இ இஸ்லாம் என்ற அமைப்பின் தலைவர் முஜிபுர் ரஹ்மான் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உயிரிழந்த செய்தியை உறுதிப்படுத்தியுள்ளார். போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக அவர் கூறுகிறார். ஆனால் இதை பிபிசியால் உறுதிப்படுத்த இயலவில்லை. பிரமன் பாரியா எனுமிடத்தில் உள்ள மதரசாவில் படிக்கும் மாணவர்கள் நரேந்திர மோடி வருகைக்கு எதிரான பேரணி ஒன்றை வெள்ளியன்று நடத்தினர். அவர்களுடன் இன்னொரு மதரசாவைச் சேர்ந்த மாணவர்களும் பின்னர் இணைந்து கொண்டனர். அப்போது சிட்டகாங்கில் போராட்டக்காரர்கள் உயிரிழந்த செய்தியை கேட்டதும் அவர்கள் கோபமடைந்து பொது இடங்களை தாக்கத் தொடங்கினர். போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் பிரமன் பாரியா ரயில் நிலையத்திற்கும் நகரின் பிற இடங்களுக்கும் தீ வைக்கத் தொடங்கினார்கள். சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த பல வாகனங்களுக்கும் தீ வைக்கப்பட்டது என்று எகுஷே அலோ எனும் உள்ளூர் செய்தித்தாளின் ஆசிரியர் சலீம் பர்வேஸ் பிபிசி வங்காள மொழி சேவையிடம் தெரிவித்தார். இந்த சம்பவங்களின் போது காவல்துறையினர் போராட்டக்காரர்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அப்போது மாணவர் ஒருவர் துப்பாக்கிச்சூட்டிற்கு பலியானதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். ஆனால் இது தொடர்பாக காவல்துறை இதுவரை எந்த தகவலையும் வெளியிடவில்லை. வெள்ளிக்கிழமை பேரணிக்கு முன்பே வியாழனன்றும் சில போராட்டங்கள் நடந்துள்ளன. தலைநகரில் உள்ள டாக்கா பல்கலைக்கழக வளாகத்தில் வியாழக்கிழமை மாணவர்களில் ஒரு பிரிவினர் நரேந்திர மோடி வருகையை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை தடுக்க காவல்துறையினர் முற்பட்ட போது அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் சுமார் 40 பேர் காயமடைந்தனர். பாதுகாப்புக்காக நின்றிருந்த காவல்துறையினரை நோக்கி சிலர் கற்களை வீசினர். சில இடங்களில் தனியாக சிக்கிய காவலர்களை தாக்கவும் செய்தனர். இதனால் பலப்பிரயோகம் செய்து போராட்டக்காரர்கள் கலைக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்.